ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாண்டியன் ஷோ சீசன் டூ வந்த உடனே வந்து எல்லாரும் வந்து சீசன் ஒன்னோட கம்பேர் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா, எதுக்கு சீசன் டூ அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது இது அப்படியே ஒரு வேற கதையாக இருந்ததும் அந்த கதைக்கும் இந்த கதையும் துணி கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதும் வந்து உண்மையிலே நல்ல விஷயமா இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிக்கிற அத்தனை பேருமே ஓரளவுக்கு நல்லாவே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுக்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதிர் பயங்கரமாக நடிக்கிறாரு. கண்டிப்பாக வந்து இந்த சீரியல் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதமே போனாலுமே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் ஆகிடுங்கிற அளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இந்த கதையில் வந்து முக்கியமான திருப்பம் இப்போ ஒரு நாளாக கொஞ்சம் கதை இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி யார் யார் என்னென்னலாம் சொன்னதுக்கு பிறகு இப்போ கதையில் முக்கியமான விஷயமா இருக்க போகிறது செந்தில் மீனாவோட கல்யாணமாக தான் இருக்க போகுது. இன்றைய எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் தன்னுடைய முன்னாள் காதலியை பார்த்து முன்னாள் காதலியும் ஒரு பார்வையை பார்த்து பயந்துகிட்டே அப்படின்னு ஒரு தயக்கத்தோட அவருடைய அவங்களுடைய கணவரோட கிளம்பி போகும்பொழுது இவர் அப்படியே உடஞ்சி போயிடறாரு. உடஞ்சி போயிட்டு அந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட போய் பகல்லே குடிச்சிடறாரு வேற. ஸோ குடிச்சிட்டு விழுந்து கிடந்துட்டு அவரை போய் அண்ணன் என்னடா பண்றாருன்னு தேடி கண்டுபிடிச்சு கதிரும் செந்திலும் வந்து பிடிச்சா அப்பதான் வந்து சொல்லவும் செய்யறாரு. என்னன்னா வந்து நான் உனக்கு ஒரு அண்ணனா சொல்றேன், உன் மேல இருக்க அன்புல பாசத்துல சொல்றேன், என்ன மாதிரி நீ கஷ்டப்படாத, நம்பின பொண்ணை கைவிட்டுறாத, நான் அப்பாவுக்காக அப்பா பிடிக்கலன்னு சொன்னாருங்கிறதுக்காக தான் நம்பின பொண்ணை கைவிட்டேன், அது எவ்வளோ வழியை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ அந்த மாதிரி பண்ணிடாது, அது ஒரு பெரிய தப்பு பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கு பிறகு கதிரும் ஒரு பார்வை பார்க்குறாரு செந்திலுடைய கல்யாணத்தை இப்போ செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பாண்டியன் கிட்டக்க டேரெக்டாக சொல்கிறது, சொல்லிட்டு அவரை ஒத்துக்க வச்சு எல்லாம் பண்ணுறது, இல்லைனா அவர் வந்து அவரே டேரெக்டாக சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக அது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. செந்தில் கேட்கக்கூடிய அவங்க அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு மீனாட்ட வேணாம் மீனா பாயின்னு சொல்லி வரவங்க அண்ணன் சொன்ன மாதிரியே கதிரை வந்து அப்படி பண்ண மாட்டார். அதனால இப்போ வந்து அந்த விஷயத்தை பண்ண விடாமல் கதிரும் சரவணனும் சேர்ந்து செந்திலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஓடி போய் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க, அந்த கல்யாணம் முடிச்சுட்டு வந்த கையோட கதிருக்கு தான் கெட்ட பேர் ஆகிட்டு கடைசியில் இவங்களை வந்து வீட்டில் சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களாங்கிற மாதிரி கொஸ்டின் வர்றது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓடி போய் கல்யாணம், அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இந்த பக்கம் ஜனார்த்தனன் ட்ரை பண்ணுறது, அந்த பக்கம் வந்து பாண்டியன் ட்ரை பண்ணுறது, ஏதாவது விஷயங்கள் நடக்குமாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதையில் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாண்டியன் ஷோ சீசன் டூ வந்த உடனே வந்து எல்லாரும் வந்து சீசன் ஒன்னோட கம்பேர் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா.